வணக்கம்னா இப்படி சொல்லணும். நாவா என்னவாவா நாவா என்னவா என்னவா எதுக்கு இந்த மூணு பேரும் கூட்டாந்துக்கிறீங்க? கூட்டாந்துக்கிறாங்களா? நான் திருவிழாவில் பொம்மை வைக்குதுன்னு இந்த பிள்ளை வந்திருக்கு வாங்குறதுக்கு. என்ன தலைப்பு? வாட் இஸ் த டாபிக்? வாட் இஸ் த டாபிக்? பிகாஸ் ஆமா, ஹி இஸ் போர்ன் இன் லண்டன். அதனால அவர் வந்து மன நிறைவான வாழ்க்கை, திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா? ஓகே, இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேக்குறேன். ஒரு கேள்வி, இப்ப நான் திடீர்னு ஒரு தட்டுல பிரியாணி கொண்டு வந்து வைக்கிறேன், அதை சாப்பிட்டமே, இப்ப நான் வைக்கிறேன், இப்ப ஏமா அந்த பிரியாணி நல்லா இருக்கான்னு நான் உங்களை கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆமா, நீங்க கேட்டிருக்கிறதுக்கு தலைப்பு என்ன? சித்தபிரமையா ஏன் தங்கம் இல்ல ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே. நம்ம பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டத்துல வாழ்ந்துருக்காங்க தெரியுமா? இப்ப ஒரு பையன், அதாவது ஒரு 25 வயசுல இருக்க ஒரு ஆண்மகன்ட்ட போயிட்டு, தம்பி உனக்கு எப்படா ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்டா, நல்ல அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணுவோம். சரி, அதே ஒரு 28 வயசுல ஒருத்தனை போய் கேளுங்களேன், அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணுவோம். 30 வயசுல போய் கேளுங்க, கல்யாணம் பண்ணணும். 30 தாண்டிருச்சுன்னு வைங்க, பண்ணணும் கிடைச்சா போதும். ஏன்னா இங்க பாதி பேர் பண்ணணும்னு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, வேற வழி இல்லை, அவ்வளோ காம்படிஷன். இந்த கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் ரெண்டு பாட்டுல சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களோட வாழ்க்கை எடுத்து இருக்கும், ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்லை. ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்லை. அடுத்தவன கெடுத்ததில்ல பயத்துலதான் அடிச்சதில்ல, அடுத்தவன கெடுத்ததில்ல பயத்துலதான் அடிச்சதில்ல. உழப்ப நம்பி பொழைச்சிருக்கிற நான் உண்மையாக ஒரு குள்ள. இது கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அதே ராஜா எல்லாம் வந்துருமா? ராஜா என்பார் மந்திரி என்பார், ராஜ்யம் இல்லை யாழ், ஒரு ராணியும் இல்லை வாழ், ஒரு உறவும் இல்லை அதில் பிரிவும் இல்லை. அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நாளும், அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நாளும். இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு சந்தோஷம் தான் அது. கல்யாணம் ஓகே ஆயிடுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வச்சு எப்படி நம்ம போடுவோம், பயங்கர சந்தோஷமா இருப்போம். சிங்கம் புலி கூட பப்பரே தொடி ஒண்ணு சேர, கண்ணந்தனியாக நானும் இங்கு வாட, வந்தாடம்மா கோதைதான், தந்தாடம்மா பாதைதான், என்னாலும் பிள்ளைதான் பிள்ளைதான், வந்தாச்சுங்க தேன் பிள்ளைதான், குர்கோளமா போகத்தான், காதல் மோதிரம் கைகளில் போட்டவள் அவள் தான், எனக்கு என்ன கிடைச்சாச்சு, கலகலப்பா அவ சிரிப்பா பரிதவிப்பா, புதுமா புழக்கி நலயோகமடா, அந்த மணமகள் தான் வந்த நேரமடா. இது கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு எப்படி பாடுவான், உங்குத்தமா எங்குத்தமா, யார நானும் குத்தம் சொல்ல, இது உங்குத்தமா எங்குத்தமா, யார நானும் குத்தம் சொல்ல. பச்சை பசு சோலையிலே புல்லு விட்ட போதையிலே, நேத்து நாம போகையிலே, இப்ப சரக்க காதலியே, குத்துதே நெஞ்சு புல்லு, குத்துதே நெஞ்சு புல்லு. அவ்வளவு சோகத்தோட விளிம்புல வருவான்.
வாழ்க்கைய செதஞ்சிருங்க கல்யாணத்துக்கு அப்புறம். நீங்க நல்லா ஒரு விஷயம் நோட் பண்ணி பாருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வச்சுங்க, வைஃப் வீட்டுல ஆரம்பிப்பா கிட்டத்தட்ட கால் மணி நேரம் கதற கதற கத்துவா, நீ எல்லாம் மனுஷனா, என்ன பண்ணிருக்க, ஏன் இங்க இருக்கிற, இப்படிதான் வச்சுரும், நான் உன்ன கட்டி வந்த நேரத்தை கண்டா, இன்னது போனா வந்தானு. நம்மால அவ்வளவு எல்லாம் கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிள். சரி சரி விடு, அப்புறம் பாத்துக்கலாம். அதை தாண்டி எதுவுமே பேச மாட்டான் அவன், அவ்வளோ நல்லவன். நீ ஒன்றரை பக்கத்துக்கு பேசு. ஏன் உங்களே எக்ஸாம்பிள் கேட்கறேன், இப்போ உங்ககிட்டே வந்து நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க திருமணமானவங்களாம், இப்போ யாராவது வந்து உங்ககிட்ட வந்து உட்காந்து ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா நீங்க அவங்களுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணுவீங்க? என்ன பிரச்சனை? பதிவு செஞ்சா கரெக்டா இருக்கும், யூடியூப்ல வேற எடுக்கிறாங்க. நான் எல்லார்ட்டையும் தெளிவா சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு குடிகாரனை யாரும் தப்பா பேசாதீங்க. நான் பாண்டிச்சேரில இருந்து வரேன்றதுக்காக சொல்ல, குடிகாரனை யாரும் தப்பா பேசாதீங்க. அவன் ஒரு குழந்தைங்க, அவனுக்கு என்னங்க தெரியும், அவன் ஒரு பச்சை குழந்தைங்க. நான் உங்களுக்கு புரியற மாதிரியே சொல்றேனே, நல்லா ஃபுல்லா குடிச்சிட்டு ரோட்ல விழுந்திருக்கான்ல, அவனை ஒரு போட்டோ எடுத்துக்கங்க. அவனை குழந்தையில முத முத ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அந்த போட்டோவையும் எடுத்துக்கங்க, பக்கத்துல பக்கத்துல வச்சு பாருங்க. அப்ப மாதிரியே இப்ப தன்னை மறந்து கையில வாயில விரல வச்சு படுத்திருப்பாங்க. அவன் ஒரு குழந்தைங்க, அவனுக்கு என்னங்க தெரியும். அந்த குழந்தைய போய் இப்படி பல குழந்தைய நீ பாண்டிச்சேரியில பாத்துருக்க? நானும் சில நாள் குழந்தையா தான் இருந்திருப்பேன். குழந்தையோட குழந்தையா வாழ்க்கையில வாழ்ந்துட்டு போயிடுங்க, வாழ்க்கையில ஒவ்வொரு செகண்டையும் அனுபவிச்சுவாங்க. நான் என்ன சொல்றேன், பெண்களுக்கு அனுபவிக்கவே தெரியாது எதையும். இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும் கேட்பாங்களே தவிர எதுவுமே அனுபவித்தது. நீங்க ஹோட்டலுக்கு போனா கூட பாருங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தையோட ஹோட்டலுக்கு போயிருக்குன்னு வச்சுங்களேன், ஒய்ஃப் போனோம் எனக்கு இதுவாக அது ஒரு 10 dishes ஆர்டர் பண்ணும், புள்ள ஒரு 4 dishes ஆர்டர் பண்ணுவான், இவன் எதுவுமே சொல்ல மாட்டான், ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டே இருப்பான். ஏன்னா இது 4 தான் சாப்பிடும், அது 4 தான் சாப்பிடும், மொத்தமும் நமக்கு வந்துடும், அவனுக்கு தெரியும் மொத்த சாப்பாடு அவனுக்கு தான் வரப்போது, அவன் தான் சாப்பிட்றான். ஷாப்பிங் போனால் கூட நல்ல, ஆனால் இது உண்மையான விஷயம், எவ்வளோதான் கோடி கோடியாக பணம் இருந்தாலும் கிழிஞ்ச செருப்பை கூட மாற்ற மாட்டாங்க. நம்ம அது தனக்குன்னு ஒரு 10 rupees செலவு பண்ணிக்க மாட்டான், வீட்டில் இருக்கவங்களுக்கு 10,000 rupees புடவை எடுத்து கொடுப்பான். அந்த அளவுக்கு நல்லவங்க ஆம்பளை. அந்த ஆண்களுடைய விஷயத்தை நீங்கள் அங்கே புரிஞ்சிக்கணும். நான் என்ன கேட்குறேன், பெண்கள் நீங்கள் அழகுன்னே வச்சுக்குவோம். சரி, வந்த அந்த அக்கா வேற வந்து ஏதோ வந்து தூர்தர்ஷன் கவிதையெல்லாம் சொல்லிட்டு போனாங்க, தூர்தர்ஷன் போன கவிதை எல்லாம் சொன்னாங்க. ஓ, தூர தேசம் அது, தூர்தர்ஷன் போனாங்க, எங்கேயோ போனாங்க, கவிதைலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு வீட்டில் இருக்கிற ஆண்களை வர்ணிக்க தெரியுமாங்க? ஏதாவது ஒரு சினிமா பாட்டுல கூட எடுத்துங்களா, ஏதாவது ஆண்களை வர்ணிச்சு ஏதாவது பாட்டு இருக்கு? தெம்மாங்கு பாடிடும் சின்ன விழி மீன்களும், பொன்னூஞ்சலாடிடும் கண்ணிக்கரும் கூந்தடும், முத்தாடும் மேடை பார்த்து வாடி போகும் வான்விரை, முத்தாரம் மீட்டும் மார்பில் ஏக்கம் தீக்கும் தாமர், வண்ணப்பூவின் வாசம் வந்து நேசம் பேசும், அவள் நான் பார்க்கத்தான் காமம் காணுவார், புது பூ கோலம் தான் காதில் போடுவார், என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை, அந்தி மஞ்சள் நிறத்தவளை என் நெஞ்சில் நினைத்தவளை, நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ, அவள் வான் மேகம் பார்க்காத பாலினா, இந்த பூலோகம் பார்க்காத தெரியினா. அப்படி வர்ணிப்பாங்க. நீங்க ஒண்ணு இல்ல, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க, அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க, கல்யாணம் பண்ணலாமா வேணாமா? புது படம் பார்த்துட்டு விமர்சனம் சொல்ற மாதிரி சொல்லுவோம், மச்சான் ஓபனிங் எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓகே, டு இட் கேட்னு போவோம், செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஏன் சண்டை வருது, எதுக்கு சண்டை வருதுன்னே தெரியல, தேவையில்லாத சண்டை. செகண்ட் ஹாஃப்ல புதுசாக ஒன்றும் காட்ட மாட்டானுங்க, காட்டுறது ஏன் காட்டிட்டு இருக்கானுங்க.
ஒரு வாட்டி பார்க்கலாம்டா. எது? கல்யாணத்தை. ஏண்டா நான் என்ன கேட்குறேன், கல்யாணம் பண்ணலாமா வேணாமா? அதுக்கே இவ்வளோ டென்ஷன், பதறி போய் தெரியுது உலகம். எப்போ பார்த்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் அவ்வளோ டென்ஷன் நீ வாழ்க்கையில். இதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா? அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம். அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்களுக்கு பொம்பளைங்களை பத்தி பிரியல, பொம்பளைங்களுக்கு ஆம்பளைங்களை பத்தி பிரியல. அவங்களுக்கு சந்தோஷம், கோபம், துக்கம், டென்ஷன் எது வந்தாலும் லைட்டா குடுக்கணும், புஷ்னு பொங்குவாங்க. ஒரு சிப்ஸ் எடுத்து மேல போட்டா டஸ்ட் அடைவாங்க. ஆனா சிப்ஸ் போற டைமிங் மட்டும் மிஸ் ஆச்சுன்னா வழிஞ்சி ஊத்தி டேபிள் போற நேரம் ரெண்டு நாள் கிளீன் பண்ணி எடுக்க முடியாது. அவ்வளவு கஷ்டம். இது நம்ம ஆளுங்களுக்கு புரியும், ஆனா லேடிஸ்க்கு புரியாதுல்ல. இப்ப அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்ற பாருங்க. ஆண்கள்லாம் ஆம்லெட் போடுற மாதிரி அந்த முட்டையை நீ எப்படி வேணா எடுக்கலாம், உடச்சி எதுல வேணா ஊத்தலாம், தலை என்ன கருமத்தை வேணா போடலாம், உட்டி கிண்டி காலில் அடிச்சு வச்சா நைட் வரைக்கும் தாங்குவானுங்க, அவ்வளவு நல்லவனுங்க. ஆனா லேடிஸ் ஹேண்டில் பண்றது ஆஃப் பாயில் போடுற மாதிரி, கல் மிதமான சூட்ல இருக்கணும், முட்டைய பதமா எடுக்கணும், மேலாப்புல தட்டி ஓபன் பண்ணணும், மஞ்சக்கரு உடையாம ஊத்தணும், நாலு டிராப் தான் எண்ணெய் ஊற்றணும், சால்ட் அண்ட் பெப்பர் லேசாக போடணும், தோசை கரண்டியை மெதுவாக உள்ளே விட்டு தோசை ஆம்பளை எடுத்து வெளியே வைக்கணும், சூடாக தூக்கி வாயில் போட்டால் வாய் வெந்துடும், ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து போட்டால் வாய் நாரிடும். கரெக்டான டைமிங்கில் போட்டால் தான் ஆஃப் பாயில் நல்லாயிருக்கும். மதன், நீ படிக்கும் போது பாஸ்மா இருக்கு வாங்கினியா? பாஸ்மா இருக்கு. பேச்சு பூரா டாஸ்மா இருக்க சுத்தியே இருக்குது. பிறந்த ஊரப்படி நாங்கள் அங்கே ரிசர்ச் பண்ணல வாழ்ந்து. முதல்ல ஊரை மாத்து. நான் பிறந்த ஊர் யாராவது மாத்துவாங்களா சொல்லுங்க. நான் இன்னைக்கும் சொல்றேங்க, நீங்க உங்க எல்லாருக்கும் இல்லாத ஒரு பெருமை எனக்கு இருக்கு. என்ன? நீங்க எங்கேயாவது நீங்க வாழ்க்கையில இத்தனை வருஷம் வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சிருப்பீங்க, இதுக்கப்புறம் இருக்க வாழ்க்கையில சரி, நீங்க யாரையாவது பார்த்தா முதல்ல கேட்கற கேள்வி உங்க பேர் என்ன, உங்க பேரை நீங்க சொல்லுவீங்க, உங்க ஊர் என்ன, உங்க ஊர் நீங்க சொல்லுவீங்க, அவங்க ஓ அப்படியான்னு கேட்பாங்க. ஆனா என்ன யார் பார்த்தாலும் உன் பேர் என்னன்னு கேட்பாங்க, மதன் சொல்லுவேன். உன் ஊர் என்னன்னு கேட்பாங்க, பாண்டிச்சேரின்னு சொல்லுவேன். ஒரு அஞ்சு நிமிஷம் அவன் என்னையே பார்ப்பான், அவன் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன், என் ஊர் தெரியும். அப்படிப்பட்ட புண்ணிய ஸ்தலத்துல இருந்து வரனால் நீங்க வேணா பாருங்க, பாண்டிச்சேரி பார்டர் வர வரைக்கும் அத்தனை பேர் நடந்து வருவாங்க, பார்டருக்கு அப்புறம் உருண்டு பிறண்டு இந்த புண்ணிய பூமியை தொட்டு காலால நடக்கூடாதுன்னு அங்க பிரதர்சனம் பண்ணிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஊர்ல இருந்து வரனால் காரைக்கால் அம்மையார் பிறந்த ஊர். ஆமா, எங்க ஊர்ல தமிழுக்கு தமிழை கொண்டு போய் உலகம் பூரா, உலகத்தை நீங்க எந்த நாடுக்கு போனாலும் பாரதிதாசன் அவருடைய புகைப்படம் இருக்கும், அவருடைய பேர் இருக்கும், அவர் பிறந்த ஊருங்க. நாங்க அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கோம். அந்த மரியாதைக்காக உருண்டு போறீங்க. ஆமா, அந்த மரியாதைக்காக உருண்டு அங்க பிரதர்சனமா போயிட்டு இருக்காங்க. வாழ்க்கை அப்படிதாங்க, ஒவ்வொரு செகண்டையும் அனுபவிச்சு வரணும். சிம்பிளா எங்க ஏரியால ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, எனக்கு வந்து சொல்லி கொடுத்த பேச சொல்லி கொடுத்த என்னோட குருநாதர் அண்ணன் ஒருத்தர் இருக்கு. அவர் ஒரு மிகப்பெரிய சல்பேட்டா. அவரு வந்து சப்போர்ட்டா இல்லைன்னு சல்பேட்டா, சல்பேட்டா உனக்கு தெரிஞ்சேன்னா நம்ம நம்ம ஆளுக்கு புரியும். சல்பேட்டா அவர், அவர் வந்து எனக்கு வந்து பல பாடல்கள் சொல்லி கொடுத்து என்ன வந்து இன்னைக்கு வளர்த்ததே அவர் தான். போன வாரம் போகும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அவரே பாட்டு எழுதி பாடுவாப்ல. போன வாரம் ஒரு பாட்டு பண்ணாரு, அந்த பாட்டு சொன்னா உங்களுக்கு தீர்ப்புக்கு வசதியா இருக்கும். பயங்கரமா கெத்த கம்பீரமா வாழ்ந்துட்டு இருந்த மனுஷன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபீலிங்ல டென்ஷன்ல ஒரு பாட்டு எழுதுறான். அந்த பாட்டு அவர் பாட்டுனே இருக்கிற நான் நடந்து வந்துருக்கிறேன். அவர் ஆரம்பிச்சார், வெள்ளை கலரு கோழி ஒண்ணு கூவுது, அது தினமும் ஒரு கறி கடையில சாவுது, அந்த கறி அடுப்புல தான் வேவுது, அத சமைக்க சொன்னா பொண்டாட்டிக்கு நோவுது, வெள்ளை கலரு கோழி ஒண்ணு கூவுது, அது தினமும் ஒரு கறி கடையில சாவுது, அந்த கறி அடுப்புல தான் வேவுது, அத சமைக்க சொன்னா பொண்டாட்டிக்கு நோவுது, சிக்கன் மசாலா பத்தலைங்க, காரம் கூட இல்லைங்க, உப்பு கூட இல்லைங்க, சீரியல் பாத்திரம் நிக்குதுங்க. நான் உடனே உள்ள போனேன், நான் உடனே உள்ள போய் கேட்டேன், என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் வந்து இவ்வளோ டென்ஷன், இதை முடிச்சுதான் ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், அந்த பாட்டில திருப்பி சொன்னார், விதவிதமா கேக்குதுங்க சேல, விதவிதமா கேக்குதுங்க சேல, சேல கேக்குற மாதிரி செய்ய மாட்டான் வேலை, விதவிதமா கேக்குதுங்க சேல, சேல கேக்குற மாதிரி செய்ய மாட்டான் வேலை, முந்தானால் பெட்ரோல் போட என்கிட்ட தான் காசு இல்ல, அவகிட்ட கேட்ட குறைக்கு மூணு நாளா பேசல, முந்தானால் பெட்ரோல் போட என்கிட்ட தான் காசு இல்ல, அவகிட்ட கேட்ட குறைக்கு மூணு நாளா பேசல, நான் யாருகிட்ட சொல்லுவேன் என் குறைய,
நான் யாருகிட்ட சொல்லுவேன் குறைய ஒரு கட்டிங்க போட்டு உட போறேன் அறைய வெள்ளை கலர் கோழி ஒண்ணு கூவுது அடி டென்ஷனா எந்திரிச்சாரு அடி டென்ஷனா எந்திரிச்சாரு நான் பார்த்துட்டு அப்படி எந்திரிச்ச கேப்ல சடனா அப்படி அண்ணி கிராஸ் ஆனாங்க அண்ணி கிராஸ் ஆனா மனசு அப்படியே டாபிக்கே மாத்தலாம் பாரு தாய்க்கு அப்புறம் எல்லாருக்கும் தாரோம் தாய்க்கு அப்புறம் எல்லாருக்கும் தாரோம் அந்த பெருமை எல்லாம் பெண்களையே சேரும் தாய்க்கு அப்புறம் எல்லாருக்கும் தாரோம் அந்த பெருமை எல்லாம் பெண்களையே சேரும் நான் உன்னை இவ்வளவு நேரம் திட்டிந்திய இப்ப என்ன மாத்தி பாருன என் பொண்டாட்டிய வாழ்த்தி பாடணும் பாரு என் பொண்டாட்டிய வாழ்த்தி பாடணும் பாரு அப்படி பாடினாதாண்டா வீட்டுக்கு போனா சோறு அவ்வளோ பெரிய மனுஷன் நிலைமையே அப்படி ஆகி போச்சுங்க நான் ஒரே விஷயத்தான் சொல்லிக்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் எவ்வளோ சந்தோஷமா வாழறான் அவன் வாழ்க்கை எவ்வளோ ஹாப்பியா இருக்குன்றதை தாண்டி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆணும் எவ்வளோ கஷ்டப்படுறான்றது முக்கியம் ஏன்னா இது வரைக்கும் இந்த உலகத்துல எத்தனையோ பெண்கள் இருக்கீங்க எல்லாருங்க உங்க அப்பா அழுது நீங்க யாருமே பார்த்தது கிடையாது உனக்காக கஷ்டப்பட்ட உங்க அண்ணன் அழுது யாருமே பார்த்து கிடையாது தான் வேதனையும் தான் வலியையும் தான் வீட்டில் இருக்கிற ஒரு பெண்கள்கிட்டையும் காட்டாம அத்தனைத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்களுக்காக வாழற ஒரு ஜீவனா அது ஆண்கள் நாங்கிறாங்க அந்த பிரச்சனையும் அந்த சந்தோஷமும் இல்லாத கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த எங்க வாழ்க்கை தான் எங்களுக்கு எப்பவுமே சந்தோஷம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறவங்களுக்குலாம் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் அப்படியே சந்தோஷமா வாழுங்கன்றது ஒரு வாழ்த்துட்டு கல்யாணம் ஆழ்ந்த ஆண்களுக்காக என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனுதாபத்தோட முடிச்சிருக்கிறார் ரொம்ப அழகான பாட்டு எல்லாம் பாடினாரு பாடிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு நமக்கு அவ்வளவு அழகாக பாடக்கூடிய மதனுக்கு நல்ல பலமாக கைத்திட்டு பெண்கள் உட்பட பாராட்டு தெரிவிக்கிறீங்க நானும் பார்க்குறோம் ஒரு 20 பொம்பளையால் இது வரைக்கும் கணக்கு எடுத்துருக்குறேன் தட்ட மாட்டேங்கிறாங்களே அந்த 20 பேர் வீட்டு அட்ரஸையும் முதல்ல ஐஸ்வர்யா வாங்கு ஒட்டு மொத்த டீமும் 4 நாள் அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு தான் போகிறோம் 600 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு வந்து உட்காந்துருந்தா மற்றவங்க எல்லாரும் அழகாக கைத்தட்டி ரசிக்கிறீங்க ஒரு 20 பேர் மட்டும் நான் கணக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ உட்காந்து பார்த்து என்ன பண்ணாலும் தட்ட மாட்டேங்குதியா பேசு 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 அப்படின்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ பார்க்குறேன் இன்னும் ஒரு அவங்க 2 பேர் இருக்கிறாங்க அதுக்குள்ளேயாவது இந்த 20 பேரில் எத்தனை பேர் கை தட்டிடுறீங்கன்னு பார்க்குறேன் அப்பயும் தட்டாமல் உட்காந்துருந்தீங்க 20 பேர் அவ்வளோதான் சொல்லிட்டேன் முட்டை மந்திரம் போடுவேன் ஆமாம் ஆமாம் ஒரு முட்டையே முட்டை மந்திரம் போடுகிறதே அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் பரவாயில்ல ஆனால் ரொம்ப அழகாக மதன்னு சொன்னார் கல்யாணம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க பண்ணவங்களுக்கே அனுதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறார் அதில் ஒரு கேள்வி கேட்டார் அவர் எந்த பெண்ணாவது ஆணை வர்ணித்திருக்கிறாளா வர்ணிச்சிருக்கிறா தெரியுமா உங்களுக்கு ஆனால் வர்ணிக்கிற மாதிரி அந்த ஆண் இருக்கணும் நீங்கள் வர்ணிக்கிற மாதிரி இருக்கிற ஆணை வர்ணிச்சிருக்கிறா ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு யார் அந்த ஆண் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரே ஒரு நடிகர் தாங்க எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் அவருக்கு நல்லா இருக்குங்க அநியாய அழகு அவரு உங்கள் தலையா எந்த தலை பாடுறா நான் இப்போ என்ன சொல்கிறேன் உங்கள் அஜித்துக்கு அலிபாபாவும் 40 திருடர்கள்லையும் எம்ஜிஆர் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வருவார் இப்போ பெண்கள் போடுறாங்க பாருங்க பட்டியாலா சுடிதார் அந்த பட்டியாலா சுடிதார் எம்ஜிஆர் போட்டுன்னு வருவாருங்க ஆனால் அம்புட்டு அழகாக இருப்பார் நாளைக்கு உங்கள் தலையை போட சொல்கிறீங்க அந்த பட்டியாலா சுடிதார் ஏங்க நான் தலையை குறை சொல்கிறதுக்காக சொல்லலை எல்லா நடிகர்களும் ஒரு ஒரு விதத்தில் உயர்ந்தவர்கள் தான் அழகானவர்கள் தான் அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடலை ஆனால் எந்த ஆணை கொடுத்தாலும் அந்த ஆடைக்கு பொருத்தமாக ஒரு உருவம் இருக்குமான்னு கேட்டால் கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட மேடை என்கின்ற காரணத்தினால் சொல்லுகிறேன் புரட்சி தலைவர் இதய தெய்வம் எம்ஜிஆருக்கு அது பொருந்தும் சின்ன பசங்க 5 வயசு பொண்ணு குழந்தை போடுற கவுன் இல்லை அதை போட்டுக்கின்னு நாடோடி மன்னன்ல வருவார் பார்த்துக்கிறியா இளவரசன் மாதிரி இருக்கும் மேலே ட்ரெஸ்ஸு கவுனு அழகாக இருப்பார் சுடிதார் போட்டுன்னு வருவார் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நீங்கள் எம்ஜிஆருடைய ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும் அடிமை பெண் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா ஆதிவாசி மாதிரி இருப்பார் ஆனால் அழகாக இருப்பார் மனுஷன் நீங்கள் ஒரு ஆணை வர்ணித்து ஒரு பெண் பாடி இருக்கிறாளான்னு என் அன்பு தம்பி கேட்டார் அந்த ஆணை வர்ணித்து பாடினாங்கங்க நீங்கள் எம்ஜிஆருடைய முதல் அந்த வாழ்க்கை இந்த சிறு வயது வாழ்க்கை இருக்குது பாருங்க வறுமையில் இருந்தவருங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவர் அவர் இலங்கையில் பிறந்து பிழைப்புக்காக தமிழ்நாட்டுக்கு வந்து கும்பகோணத்தில் அவங்க குடும்பம் இருந்ததுங்க பாய்ஸ் நாடக கம்பெனின்னு அப்போ அவர் சின்ன வயசுலேயே அந்த நாடக கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் அந்த கும்பகோணத்தில் அவங்க அம்மாவோட அவர் இருந்தபோது அந்த குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பக்கும் அன்னைக்கு நாள் சாப்பாடு என்ன தெரியுங்களா 25 பைசா
அந்த தெரு மூலையில புட்டு விக்கிறா பாருங்க கிழவி, அவர்கிட்ட அந்த அவகிட்ட கொண்டு போய் 25 பைசா கொடுத்தா அவ ஒரு 4 புட்டு எடுத்து கொடுப்பா. இதுதான் அவனுடைய சாப்பாடு. ஒரு நாள் அந்த 25 பைசா கூட இல்லைங்க, இப்படி கிராஸ் பண்ணி போறாரு. அப்பெல்லாம் அவருக்கு பேரு ராமச்சந்திரன், அவருடைய இயர் பேர் ராமச்சந்திரன். அந்த கிழவி கூப்பிடுறா, டே ராமச்சந்திரா இங்க வா, என்ன நீங்க புட்டு வாங்கல அப்படின்னா, அதுக்கு இவர் சொன்னாரு, இல்ல அம்மா கிட்ட காசு இல்லையா அதனால வாங்கல இன்னைக்கு, இங்க வாடா. என்னடா காசு இல்லைன்னா பசிக்காத வயிறு, இந்தா இதை எத்தமே அம்மாட்ட கூடு அப்படின்னா. ராமச்சந்திரன் கேட்டாரு, அந்த சின்ன குழந்தை கேட்டுச்சு, நான் தான் காசு கொடுக்கலையே, நீ ஏன் புட்டு கொடுக்குற அப்படின்னா. அப்ப அந்த கிழவி சொன்னா, டே காசு நீ அப்புறம் கூட நாளைக்கு கூட கொடுக்கலாம், ஆனா பசி இன்னைக்கு வந்து போகுமேடா, அதை நிரப்புறதுக்கு வேண்டாம் வாடா சாப்பாடு கொண்டு போ அப்படின்னு. உடனே கையில வாங்க போனவருக்கு இன்னொரு டவுட்டு, இல்ல ஒருவேளை நான் இதை வாங்கிட்டு காசு கொடுக்கலன்னா நீ என்ன பண்ணுவ, என்ன சின்ன பசங்க அப்படிதான் கேட்கும், ஒருவேளை நான் இதை வாங்கிட்டு காசு கொடுக்கலன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னாரு. அதுக்கு அந்த கிழவி சொன்னாங்க, எம்ஜிஆர் ஏன் பின்னாடி 8வது வள்ளல் என்று சொல்லக்கூடிய அளவிலே பாரி காரி ஆய் அதிக நல்லி ஓரி பேகன் என்று கடையேழு வள்ளலுக்கு பிறகு கலியுகத்திலே வாழ்ந்த ஒரு 8வது வள்ளல் என்று சொன்னால் அது எம்ஜிஆர் தான் என்று உலகம் பாராட்டுகிறதே, அந்த 8வது வள்ளலை உருவாக்கிய வாசகம் அது. எது? அந்த கிழவி வாயிலிருந்து வந்த வாசகம். அவ சொன்னா, இந்த காசு நான் கொடுக்கலன்னா நீ என்ன பண்ணுவேன்னு இந்த குழந்தை கேட்ட உடனே அந்த கிழவி சொன்னா, ஏ காசு நீ கொடுத்தினா என் வியாபார கணக்குல வச்சுக்குவேன், காசு கொடுக்கலனா என் புண்ணிய கணக்குல வச்சுக்க எடுத்துட்டு போடா அப்படின்னுட்டான். நீங்க இந்த வார்த்தை ஒரு குழந்தையினுடைய மனசுல ஒரு மிகப்பெரிய வள்ளலாக உருவாவதற்கு காரணமாக இருந்தது சொல்றான். அந்த ஆன பாராட்டாம வர்ணிக்காம யார தம்பி வர்ணிக்கிறது? அதை என் கவியரசு கண்ணதாசன் தாங்க வர்ணித்தாரு. ஏ அந்த ஆண் எப்படி தெரியுமா இருப்பான்? சரோஜா தேவி உருவத்துல கண்ணதாசன் வர்ணிச்சாருங்க. தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது, பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது, பொன் அல்லவோ நிறத்தை தந்தது. அப்படி பொன் நிறத்துல இருப்பாரா எம்ஜிஆர்? இதை விட ஒரு ஆணம் வர்ணிக்கணுமா? பொறாம அப்ப ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார். இதுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக எங்களுடைய அன்பு மகள் ஐஸ்வர்யா உங்கள் பலத்த கைத்தட்டலுக்கு மத்தியிலே வருகிறார். இதுக்கப்புறம் பட்டிமன்றம்